ஓகே, நெக்ஸ்ட் பிரதர், ஐ வுட் லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பிரதர் சாலமோன் ஜெய்கம். ஸோ அவங்க நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க, பாடியிருக்கிறாங்க, பிரபலமான பாடல்களோடு சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. ரீசண்டாக நீரே ஆதாரம் என்ற ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் அவங்களுக்கு முடியாத சூழ்நிலையிலும் வந்து, ஹீ இஸ் வெரி சிக், ஆனாலும் வந்து நம்ம கூட இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்காக, நம்மளோட லீட் பண்ண, வர்ஷிப் லீட் பண்ண வந்திருக்கிறதுக்கு வி ஆர் வெரி பிளெஸ்ட். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் பாஸ்டர். ஹல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். வி ஹேட் அ மார்வலஸ் க்ளோரியஸ் வர்ஷிப் ரைட் நவ், ஆமென். எல்லாரும் அந்த வர்ஷிப்பில் பங்கெடுத்து, ஆமென். கர்த்தர் பெரியவர். இந்த மாலை வேளையில் வந்திருக்க உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, முடிச்சிடலாம். ஒரு சின்ன அறிவிப்பு, நமக்கு இங்கே முடிந்த உடனே உங்கள் யாவருக்கும் இங்கே ஆகாரம் கொடுக்கப்படும். நம்ம இத்தனை நாள் ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் ஒரு குடும்பம் முன் வந்து நாங்கள் இவங்களுக்கு உங்கள் சர்ச்சில் நாங்கள் டிஃபன் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே அந்த குடும்பத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதர் சாலமோன் ஜெய்கம் அவர்கள் 101 degree ஜுரமா, அந்த ஜுரத்தின் மத்தியிலே நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வைராகியத்தை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஊழியம் செய்யணும்னு வந்துட்டா, எப்படி காடானாலும் மேடானாலும் மழையானாலும் வெயிலானாலும், என்னுடைய தகப்பனார் 2015 செப்டம்பர் 5 அவர் மறித்தார். கீழே தான் அவருடைய சடலத்தை நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ இங்கே ஏஜி சர்ச், சயன் கார்டன் ஏஜி சர்ச்சில் நான் ஆராதனை வீரராக இருந்தேன். ஐ வாஸ் அ வர்ஷிப் லீடர். அந்த இடத்துல பாஸ்டர் ஃபோன் அடித்தார், பிரேம் நீங்கள் வராதிங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் இருக்கும். அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், வாரம் ஃபுல்லாக சர்ச்சு ஈவினிங் சர்வீஸ் நடக்கும். அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வராதீங்க, உங்கள் அப்பா இறந்துட்டார், வீட்டிலேருந்து காரியங்களை பாரு. நான் சொன்னேன், எனக்கு கொடுத்துருக்குற பொறுப்பு, நான் வந்து 2 பாட்டு படி வர்ஷிப் நடத்தி வர ஸ்பெஷல் ஸ்பீக்கர்கள் கொடுக்கணும், என் கடமையை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், அவர் இருக்கட்டும், ஒன்றும் ஆகிடாது, நான் போய் என்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வருவேன். இப்படியாக கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இது ஏன் சொல்லணும், அதே போல வைராக்கியம் கொண்டு, என்னதான் முடியலன்னா பரவாயில்ல பிரதர், நீங்கள் பாருங்கள், முடியலன்னா நீங்கள் இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன், முன்னாடியே வர முடியலனால நான் கடைசியில் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற பிரதர் சாலமோன் ஜெய்கம்க்கு நான் என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்குறார். ஏமே நாங்கள் பார்க்கறது இல்லை. God will honor you accordingly. Praise God. So I welcome Solomon Jackie. ஒரு 10 நிமிடங்கள் நம்மளுடைய ஆராதனை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கிற இடங்களில் எல்லோரும் கொஞ்சம் நேரம் முழங்கால் படிக்கிட்டு கொள்ளலாம். முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்கள். We are in the last session of this worship. இவ்வளவு நேரம் அருமையாக ஆண்டவருடைய ஊழியர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்தினார்கள். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அன்றைக்கு மேல் வீட்டறையில் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த பொழுது அக்கினிமயமான நாவுகளினாலே இறங்கி வந்த அதே தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் நேரம் கடைசி நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் உங்களுடைய வாய்களை திறந்து, உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாம பிரஸ்தாபங்களை சொல்லி துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஓ, எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளே நம்ம போகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பாதி வருஷத்தை நம்ம கடந்துட்டோம், மீதியை நான் எப்படி கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அநேக கேள்விக்குறிகளோடு போராட்டங்கள், பிரச்சனைகள், விடை தெரியாத பல கேள்விகளோடு
ஐயோ நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைத்தி கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எந்த ஜாதிக்கும் செய்திராத அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசின அதே வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் பண்றார். Oh, we thank you, Holy Spirit. உங்களுடைய கிருபைக்காக நன்றி. எல்லாம் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாயை விரிவாய் திறங்கள், அப்பொழுது அதை ஆண்டவர் நன்மையினால நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது போல. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது போல, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் மேகம் உங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையின் மேலாக நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது சொல்லலாமா? காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே உக்கிருமை தாங்கியதையா சொல்லுங்க பாப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நிர்மூலமாகாமலே உக்கிருமை தாங்கியதையா என் பலனும் என் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. இன்னும் ஒரு விஷயம், என் பலனும் சொல்லுங்க பாப்போம். என் பலனும் என் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. எல்லாரும் சபையா சேர்ந்து கரங்களை, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. எத்தனை உண்மையானவர், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் சொல்லுங்க உங்க கிருபைதானையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா சொல்லுங்க. எப்பக்கம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை. ஆத்துமாவை சங்கரப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி, உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. என் பலனும் என் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. என் பலனும் என் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே சொல்லுங்க. நான் நிற்பதும், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நல்லா பலமா கரங்களை தட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையை நினைத்து பார்த்தவர்களா, இவ்வளவு நேரம் நம்மோடு கூட ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார். ஆண்டவர் என்னோடு கூட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கு வந்திருக்கிற அநேகரோடு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு தேவ ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அநேகர் இன்னைக்கு கேள்விக்குறியோட வந்திருக்கிறீங்க. யூ ஹாவ் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட். இந்த வருடத்தை நான் எப்படி கடக்க போறேன், பாதி வருஷம் தாண்டறதுக்குள்ள
என்னால் முடியலன்னு நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. அநேகருக்கு பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், நிறைய பேருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், கரை காணாத படக போலே வாழ்க்கை இருக்குது, எப்படின்னா இந்த வருடத்தை கடக்க போறேன்னு நீங்க நினைக்கலாம். பட் God is telling you right now. மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மறு கரைக்கு போவோம் வாருங்கள். எல்லாரும் சொல்ல போகிறோம், மறு கரைக்கு போவோம் வாருங்கள். என் கூட சேர்ந்து ப்ரொக்ளைம் பண்ணுங்க பார்க்கலாம், மறு கரைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, பாதி வழியில தட்டு தடுமாறி மூழ்க ஆயத்தமா இருக்கிற ஒரு படக போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம், கரை எந்த பக்கம் தெரியலன்னு சொல்லிட்டு தவித்து கொண்டிருக்கிற நிலையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். பட் God is telling you right now, He is taking you to the next shore. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். வேதத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கரையை கடந்தாங்கன்னு பார்க்கும்பொழுது, எகிப்திலிருந்து பார்வோன் சேனைகள் துரத்திட்டு வருது ஒரு பக்கம், இஸ்ரவேல் மக்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க, முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய செங்கடல் அவங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய கோல், மோசேயனுடைய கோல் அந்த இடத்துல அவர்களை கரையை கடந்து போக செய்தது. ஹல்லேலூயா. இந்த கோல் எதை குறிக்கிறது தெரியுமா? தேற்றுகிற தெய்வத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோல் அவங்களை கரை சேர்த்துச்சுங்க. அப்படியே அடுத்த சந்ததி கடந்து வராங்க. யோசுவா இந்த இடத்துல அவங்க கரையை கடக்காதபடிக்கு யோர்தான் நிற்குது. இந்த இடத்துல எது அவங்களுக்கு உதவியா இருந்தது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களுடைய கால்கள் அதுல பட்டது, அது குவியலாக நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறதுங்க. இன்னைக்கு வார்த்தையின் வல்லமையை நாம் உபயோகிக்க போகிறோம். தேற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையாக உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறது. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அதே யோர்தான், எலியாவும் எலிசாவும் நிற்கிறாங்க. அந்த இடத்துல எது அவங்களை கடக்க செய்தது தெரியுமா? எலியாவினுடைய சால்வையை முறுக்கி அந்த யோர்தானில் அடுத்த போது அது இரண்டாக பிரிந்தது. ஹல்லேலூயா. இந்த சால்வை ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அந்த அபிஷேகத்தை சும்மா வச்சிருக்க வேண்டாம். இன்னைக்கு அவருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறது, அதை ஆக்சஸ் பண்ணணும். இன்னைக்கு அவருடைய சேற்றுகிற கோல் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த மூன்றும் கலந்த கலவையாக இயேசு கிறிஸ்துவே அவங்களோட கூட இருந்தாங்க. படகுல போயிட்டு இருக்கும் பொழுது புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, எந்த பக்கம் போறணும்னு தெரியாம தவித்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பயப்படாதீங்க, இறையாதே, அமைதியாயிருந்த ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போது எல்லா புயலும் எல்லா காற்றும் காணாம போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர்கள் பத்திரமாய் அக்கறைக்கு சென்று கொண்டு செல்லப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷத்தை எப்படி கடக்க போறேன், இந்த பிரச்சனையை எப்படி கடக்க போறேன், இந்த போராட்டத்தை எப்படி கடக்க போறேன்னு கேள்விக்குறியோடு வந்திருக்கிற மகளை ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மறு கரைக்கு நாம போக போகிறோம். எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க பாப்போம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி, நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை சிறந்து உள்ள
அற்புதங்களை செய்கிற நம்முடைய தேவனாகிய பூர்வ முதல் உறுதியான சிங்காசனத்தை உடையவர், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவருக்கு ஆராதனை செலுத்தலாம். அழைத்தவரே சொல்லுங்க, நீ உண்மையுள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே, ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த ராத்திரியிலே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவரால் மாத்திரமே கூடும். விசுவாசித்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடைசியா எல்லாரும் சபையா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் ப்ரோக்ளைம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களை மறுக்கரைக்கு கொண்டு போகிறதற்காக நன்றி. எங்களுடைய கடன் பிரச்சனையில மாற போகிறது, எங்களுடைய போராட்டங்களில் ஒரு விடுதலை கிடைக்க போகிறது, எங்களுடைய பலவீனங்கள் மாற போகிறது, எல்லா வியாதி படுக்கைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். அநேக நாட்களாக சுகம் பெறாமல் இருந்த அநேகர் இன்றைக்கு சுகம் பெற போறீங்க. அநேக நாட்களாக தீராத பிரச்சனைகளை ஆண்டவர் இன்றைக்கு தீர்த்து கட்ட போகிறார். அநேக நாட்களாக தடைப்பட்ட பர்வதம் போன்ற காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு உடை தெரிய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல பலமா கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த அந்நிய வாசங்களை பேச ஆரம்பிங்க. இறங்கி கடந்ததற்காக எல்லாரும் கடைசியா ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி மாத்திரம் சொல்ல போகிறோம். பரலோகத்துல கோடான கோடி தூதர்கள் அவரை துதிப்பதற்கு காத்து கொண்டிருந்தோம். எவ்வளவு தகுதி இல்லாத அற்பமான நம்முடைய துதிகளில ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்முடைய பலிபீடங்கள் ஆண்டவர் இடத்துல ஒரு விசை செப்பலிட ஆரம்பிக்கலாம். அப்பா, எங்களை ஒரு விசை சுத்திகரிங்க. இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள், நீங்க எங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசின எல்லா வார்த்தைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்த ஒரு விசை அர்ப்பணிக்க போகிறோம். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும். Let's all sacrifice. அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கடைசியா கேட்க போறோம். அவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா, எங்களோட கூட நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க. முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா? நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். எஸ், உள்ள சாரத்திலிருந்து எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்களுடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தி இன்றைக்கு இவ்வளவு ஒரு கனமான ஒரு ஊழியத்தை எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பெயர் சொல்லுகிறது போல, We are united for your name alone, Lord. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சேர்க்கப்பட்டோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இன்னைக்கு வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாதபடி, இன்னைக்கு வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாதபடி, உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே எல்லாரையும் நீங்க நிரப்பி அனுப்புங்கப்பா. எல்லாத்தையும் நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக.
நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன், யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன், நெருக்கமான இடத்திலிருந்து விசாலமான ஒரு இடத்திற்கு நீங்க கொண்டு போக போறீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஆத்துமாக்களின் திரள் எல்லா திசைகளிலும் இருந்து, வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் எல்லா திசைகளிலும் இருந்து ஆத்துமாக்களின் திரள் இந்த இடத்திலே வந்து கூட போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலிருந்து அநேக தீர்க்க தரிசிகள், அநேக ஆராதனை வீரர்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக வாலிபர்கள் தேவனுக்காக வல்லமையாக எழும்பி செயல்படுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். We proclaim the name of Jesus. நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய சக்தி நாம் மகிமைக்காக நன்றி. எங்களை நீங்கள் நிரப்பினதற்காக நன்றி. உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசின எல்லா வார்த்தைகளுக்காகவும் நன்றி. நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. துதி கனம் மகிமையாவற்றி நாங்கள் உமக்கு ஒருவரை கேரடுக்கிறோம். இயேசுவின் விலையேற பாற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரமும் யாவரும் ஒரு விசையா எழும்பி நிற்க முடியாது. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வாசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். பிலிப்பியருக்கு எழுத நிருபம் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல போகிறீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, சொல்லுங்க மகிழ்ந்து கழுகுறங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக மகிழ்ந்து களி கூறுனீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு மகிழ்ந்து களி கூறுதான். நமக்கு ஏன் பயம் வருது, ஏன் டவுட் வருது, ஏன் வரி வருது, ஏன் கவலை, ஏன் பலவிதமான பயங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது, சந்தேகங்கள் வருகிறதுனா நமக்கு ஜெயமே இல்லை. தோல்விகளை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாது, நமக்கு விரோதமாக இருக்கிற பலவிதமான மலைகள் பெருசு பெருசாக பார்க்கும்பொழுது இந்த மலையை எப்படி நான் தாண்டுவேன்ற சந்தேகம் உண்டாது. ஆனால் அருமையான பாஸ்டர் ஃபெனிக்கஸ் ஜோயல் அவர்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க யாத்ராகமத்திலேருந்து. அந்த வாக்குத்தத்தை தற்போது ஆண்டு சொல்கிறார், உன்னை வச்சு நான் என்ன பண்ணுவேன், பயங்கரமான காரியங்களை செய்வேன்ற. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அடிமைதனத்திலேருந்து வந்தவங்க. ஆண்டராணிக்கு சொல்லும்பொழுது அவங்க ஒரு பெரிய தேவர் நாட் அ நேஷன், அவங்களுக்கு ஒரு சொந்த இடம் இன்னும் அவங்களால சுதந்திரிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. எப்படி போய் சேர போகிறாங்க, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க வில்லனஸ்ல. ஆனால் அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்று பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்வேன், அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் இவங்க நிறைய முறை தேவனை விட்டு விலகி போனாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவளோடு கூட கடந்து போகிறவராக இருந்தார், அக்னிஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்தார், திரும்பியும் அவர்களை தன்னுடைய அன்பின் கைகளால் இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல. இன்றைக்கும் நம்ம பல சூழ்நிலையில் அவர்கிட்ட தூரம் போயிருக்கலாம், இன்றைக்கி நான் ஆண்டோட இல்லைன்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை திரும்பவும் இழுத்து கொள்ள வல்லவர், அவர் உங்களோட தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்ன
நாளும் வெற்றி வெற்றி. ஹல்லேலூயா. லவுடா ஹல்லேலூயா ப்ளீஸ். ஆமா, ஏனா ஆண்டவர் இருக்கிறாரு. எங்க மட்டும் இருக்கிறாரா? நீங்க எங்க போனாலும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள போனாலும் இருக்கிறாரு. உங்களுடைய வேலைக்கு போனாலும் இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு போனா இருக்கிறாரு. காலேஜுக்கு போனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எங்க எப்படி ஏன் ஒரு அடி நான் இப்படி போனாலும் அங்க இருக்கிறாரு. திரும்ப ரிவர்ஸ்ல இருந்து அங்க இருக்கிறாரு. முன்னாடி போனா இருக்கிறாரு. பின்னாடி போனா இருக்கிறாரு. ஆண்டவர் எழுப்பிடத்திலும் இருக்கிறாரு. அவர் இருக்கும் பொழுது எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு திகில் இல்லை, எனக்கு பயம் இல்லை. அவர் ஜெயம் தருகிறவர். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் சிறந்தவரா இருக்கிறபடியால் இன்றைக்கும் எனக்கு ஜெயம் தர அவர் வல்லவரா இருக்கிறார்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் தட்டி சொல்லுவோமே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லையே. சொல்வோமே, தோல்வி எனக்கு இல்லையே. என்னோடு இருக்கும் பொழுது நீர் என்னோடு இருக்கும் போது வெற்றி தோல்வியில் எத்தனை சொல்றீங்க? தோல்வி இல்லையே. நான் தோற்று போவதில்லையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, என்னை களி கூட செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் களி கூறுவேன். ஏனா எனக்கு தோல்வியில் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே. தோல்வி எனக்கு இல்லையே. நான் தோற்று ஆண்டவரே பரத்துக்கு நிறைய கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட அறிக்கை செய்கிறோம். இல்லையே உலகத்தில் இருப்பவனிலும் எங்கள் இருக்கிறவர் பெரியவர். நாங்கள் களி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எல்லா சூழ்நிலையும் எங்களோடு கூட இருக்கிறவரே, அதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் களி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவள் இருக்கிறத போல் அடைத்தே அதற்காக நாங்கள் களி கூறுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. திடன் கொண்டு ஆண்டவரை இரு என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு பண்ணிடே, அதற்காக நாங்கள் களி கூறுகிறோம். ஆண்டவரே, நடக்க முடியலன்னு சொல்லி நாங்கள் விட்டாய்த்து போய் நின்றவனில்லை, என் கரத்தை பிடித்து நடத்தினேன், அதற்காக களி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் எகுவா ஈராவா இருக்கிறபடியால் களி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் எகுவா ராஃபாவா இருக்கிறபடியால் களி கூறுகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன். மாலை வேளையில் இந்த 3 மணி நேரம் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து
ஆண்டவரே, உம்முடைய தேவதாசர்கள் வந்து இங்கே ஆராதனையை ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து செய்ய கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆண்டவரே இந்த 3 மணி நேர ஆராதனை ஊழியத்தை கர்த்தர் ஆசிரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டும், டிஃபன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை ஆண்டவரே அப்பா நீ ஆண்டவரே இங்கே இருக்கிற குடும்பத்துக்கு நீ தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். அவர்கள் நன்மையை அனுபவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மற்றும் ஆண்டவரே நாங்கள் அழைத்த பொழுது ஊழியத்திற்கென்று ஆண்டவரே விரைந்து வந்த உம்முடைய தேவ மனிதர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் பழுகி பெருகட்டும், உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். அவங்க எழுதுகிற பாடல்களே நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக சகோதரர். ஆண்டவரே ஃபெனிக்ஸ் ஜோயல்காய் நாங்கள் நன்றியோருமை ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரர் சாலமன் ஜெக்கிம்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரர் ஜாஷுவா சாமுவேல்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்திருக்கிறீர். நான் உன்னோட கூட இருந்து ஆண்டவரே செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி வாக்குரைத்திருக்கிறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இந்த மாலை வழியில் வந்து ஆண்டவரே இசைகளை வாசித்த ஒவ்வொரு ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே இந்த மீடியாவில் உதவியாக இருந்த ஒவ்வொரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய ஆசீர்வாதங்களை அவர் அனுபவிக்க கிருபை செய்வீராக. நாளில் துதியும் கனமும் மகிமையும் மாட்சியமையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஜபத்தையும் இந்த ஆராதனையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல புகாரை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.